ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விஏபி கேமிங். ஓகே கேஸ், நம்ம பார்க்க போகிற இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான். அதாவது நெக்ஸ்ட் டேல இப்போ ஃப்ரீ ஆர்டர் அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு சொல்ல அப்டேட் அதில் எது நமக்கு போகிற அப்டேட் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்களும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விளக்கெல்லாம் தட்டி விட்டுருங்க. ஸோ என்னடா அது டிஸ்பிளே எதோ ஓடிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபாவ்ஜி தானே, ஃபாவ்ஜி கேமோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ளே பண்ணோம், நேற்று வந்தோடனே டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிட்டோம். ஸோ நேற்று போட வேண்டியது பட் போட முடியவில்லை, ஸோ இன்றைக்கி போடுறேன். ஸோ இந்த கேமோட ரிவ்யூ என்ன பொறுத்தளவு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்துட்டு ஓரளவு டீசெண்டாக தான் கைஸ் இருக்குது. ஸோ எதிர்பார்த்த அளவெல்லாம் இல்லை. இப்படி பப்ஜிக்கு ஃப்ரீ ஃபயருக்குலாம் போட்டியாக வரப்போகுது அப்படின்னு எப்படி இப்படின்னு எதோ சொன்னாங்க, பட் அந்தளவுக்குலாம் வந்து இந்த கேம் ஒன்று ஒர்த்தில் கைஸ். ஸோ நான் பார்த்தளவு இந்த கேம் வந்துட்டு லைட்டாக முகையாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வேளை இப்போ தான் வந்திருக்கனால அப்படி இருக்கலாம். ஸோ வந்து கேம்பெயின் மூடும் தான் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னும் டீம் டெத் மேட்ச் அதெல்லாம் ஓப்பன் ஆகலை. ஸோ அதெல்லாம் வந்தோடனே இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம், பட் இப்போ வந்து கொஞ்சம் முகையாக தான் இருக்குது. என்ன பொறுத்தளவு இந்த கேம் வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்குலாம் ஈக்குவலாக டஃப் கொடுக்க முடியாது, ஃபியூச்சரில் வேணால் டஃப் கொடுக்கலாம். ஓகே வயசு போவாங்க, நம்ம வீடியோ அப்டேட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இஸ் ஃபஸ்ட் அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நெஸ்ட் எலைட் பஸ் ப்ரீ ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் எலைட் பஸ் ப்ரீ ஆர்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்னடா பூச்சாணி மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் போர்டு தான் நெக்ஸ்ட் எலைட் பஸ் ப்ரீ ஆர்டர். ஸோ ஏன்னா ஒரு திங்க் பண்ணேன், ஃபஸ்ட்லாம் வந்துட்டு லெஜெண்டரி க்ளோ அல்லது லெஜெண்டரி பேக் பேக் அதாவது பேன் ஸ்கின்னு கட்டானாலும் கொடுப்பானுங்க, பட் இப்போலாம் எப்படி மொக்க மொக்கையாக கொடுக்குறானுங்க நீங்களே சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணுறானுங்க கரீனாக்காரனுங்க. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வேறு அடுத்த அதர் சர்வர் வந்திருக்கு அப்டேட்ஸ், அதில் எது நமக்கு வரும்ன்ற அப்டேட் சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சர்வர் போயிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் போயிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒன்று காமிக்கணும் அதை ஆசைப்பட்டேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சர்வரில் வந்திருக்க மிஸ்ட் ஷாப் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. ஏன்னா அதில் அப்படிப்பட்ட இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தானுங்க, நமக்கு வந்து கொடுத்தானுங்க எலைட் பாஸ் கொடுத்தானுங்க, அதே ரொம்ப பெரிய விஷயம். பட் இவங்க இதில் எலைட் பாஸும் கொடுத்து இன்னும் அதர் ஐட்டம்ஸும் வந்து சீனாக கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதையும் காமிக்கிறேன் இருங்களேன், எங்கப்பா அது. ஸோ இதாங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு 90% ஆஃபர் விழுந்தது இந்த சர்வரில் வந்துட்டு. ஸோ பார்ப்போமா, பாருங்களேன் ஏற்றுனே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டிலாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ், அந்த ரோஸ் கலர் லவ்வர் பாய் பண்டில் தானே, லவ்வர் பாய் பண்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்ட் ஒரு எமௌண்ட், அப்புறம் லெஜெண்டரி க்ளோவால். ஸோ கைஸ், ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு க்ளோவால் கூட இருக்குது. அப்புறம் பேன் ஸ்கின், லெஜெண்டரி பேன் ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இத்தனை ஒரு ரேர் ஐட்டம்ஸ் வந்து இவங்களோட சர்வரில் இருக்குது. ஸ்விட்ச் பண்ணுறது கூட 0 டைம் தான், நம்ம இதில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு 10 டைம் இல்லை, அவங்களுக்கு கூட இல்லை. அதில் இதில் பாருங்களேன், அடுத்து ஸ்விட்ச் பண்ணால் இதில் அந்த கார் எமௌண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாப் அப் வியூவில் ஒரு எமௌண்ட் வந்துருந்தாங்க, அந்த எமௌண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. போய் தேக்கிற பசங்க நமக்கு மட்டும் கொஞ்சம் நம் என்னை பொறுத்தளவு இந்த வாட்டி வந்து எலைட் பாஸ் மட்டும் தான் கைஸ் ஓர்த்தாக இருந்துச்சு, எதுவும் வந்துட்டு அவ்வளோ சீனெலாம் வந்து சிறப்பாக ஒன்றும் கொடுக்கல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ அந்த அலாவுதீன் காஸ்ட்யூம் வந்து வந்திருக்குது, அலாவுதீன் காஸ்ட்யூம் அப்புறம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த மாஸ்க்கும் வந்திருக்கு. எந்த ஈவெண்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மலவா. ஸோ இதில் ஒன்று வாங்கினோம்னா அது ஒரு ஸ்பின் ஆகிட்டு ரெண்டு கிடைக்கும். ஸோ இது நாளையுமே வாங்கிட்டிங்கன்னா இதில் இருக்க 8 எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து இந்த ஒரு அலாவுதீன் பண்டிலும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க்கும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த பண்டில் பேர் அலாவுதீன் பண்டில் கிடையாது, நானாக வச்சுக்கிட்ட பேர் நம்ம வந்து சிம்பிளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அலாவுதீன் பண்டில்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கோம். ஸோ இதான் இந்த பண்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு பண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க். ஸோ இது ரெண்டுமே தான். ஸோ இது எப்படி கிடைக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்சதுலாம் லாஸ்ட்டாக தான் கொடுப்பானுவோம், இதை வந்து நம்ம நிறைய பேத்துக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு 4 ஐட்டம், ஒரு கார் ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் கிரேட்ஸ். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காஸ்ட்யூம், அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்லாம், அதான் ரெண்டு தான் ரேர் ஐட்டம். அப்புறம் எவ்வளோ விஷயம் அது லொட்டு லூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம சர்வருக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது, பட் நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா இந்த மந்த் ஆல்ரெடி டூ ஈவெண்ட் வந்து வந்துருச்சு, டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். ஓகே, அடுத்து அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபயர் அதாவது ஃபயர் சம்மந்தப்பட்ட க்ளோவால் M10, ஸோ அந்த பேன் ஸ்கின் எல்லாத்தையும் வந்துட்டு கிரேட்ஸில் வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு கிரேட்ஸோட ப்ரைஸ் வந்து இவங்க சர்வரில் வந்து 30 டைமண்ட்ஸ், நம்ம சர்வரில் வந்து வரப்போ வந்து 40 டைமண்டுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இந்த ஒரு இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த லூட் பாக்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. அதாவது அந்த ஃபயர் சம்மந்தப்பட்ட ஃபயர் M10 கூட இதில் வந்து சேர்த்து விட்ருக்கானுங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் இருக்கும். ஸோ பார்த்து நம்ம சர்வருக்கு இது வரத்துக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் 50-50 வச்சுருக்காங்க கைஸ். ஸோ 50-50, பட் ஃபஸ்ட்டு சொன்ன அப்டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வரில் வந்து இந்த டைமண்ட் ராயல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் அப் ஸ்டோரில் ஆட் பண்ணதெல்லாம் வந்து இவங்க இதில் வந்து கிரேட்ஸில் கொடுக்குறாங்க. அது ரொம்ப லோ டைமண்ட்ல. ஸோ இந்த ஒரு பசில் டோக்கன் இருக்கலவா, ஸோ இது வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கிரேட்ஸ் தான். ஸோ ஒரு கிரேட்ஸோட ரேட்டு வந்து 15 டைமண்ட். ஸோ 15 டைமண்ட் உங்களுக்கு லக்க பொறுத்த 10 கிடைக்கும். ஸோ அது மூலமாக கிடைக்கிறத வச்சு நீங்கள் 20-20-20 தான். ஸோ 20-20 இருந்தால் அந்த பண்டில் அப்புறம் அந்த எமௌண்ட்டு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவலான அப்டேட் தானே கைஸ். ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ஒரு அப்டேட் வந்து தாறுமாறு தக்காளிச்சி ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா ரொம்பவே ஒரு நல்ல அப்டேட் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணால் இந்த ஒரு பண்டில்ஸ் தான் தரானுங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டு வந்து என் கண்ணை கவர்ந்தது. ஸோ இந்த டோக்கனும் வந்துட்டு ஸ்டோர்லேருந்து தான். ஸோ ஜஸ்ட் வந்து 20 டைமண்ட்ஸ் நினைக்கிறேன் இதோட கிரேட்ஸோட ரேட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் வர நம்ம சர்வருக்கு வர வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன ஈவெண்ட்டெல்லாம் வர வந்து 50-50 சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கான அப்டேட் வீடியோ வந்து லேட்டாக தான் வந்தது, ஏன்னா ஊரில் இருக்கேன் சொன்னதுனால. ஸோ லேட்டாக தான் வந்தது.
ஸோ எப்படினாலும் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம வீடியோட அறுபத்துக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பாய்.